Karnataka, Modi in Asirvadam Illamal, Irka Kuda the Yena, JP Nadda Kuriadarku, Kandanam Terivitula, Karnataka Munnal Mudalvar, Siddha-Ramaiya, Nachendru Badal Kuriular. Karnataka Mudalamachar, Pasavaraj Bommai, Netru, Vetpumana Thakal Sayimbod Nadanda Podukutatil, JP Nadda Pangetru Pesinar. Adil, Modi in Asirvadatai, Karnataka Yurandhavada Kuda the Yenbadarkaga, கர்நாடகத்தில் தாமரையை வெற்றி பெற செய்து தங்கள் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார். இதற்கு தற்போது வரை கர்நாடக மக்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடகா மோடியின் ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கக்கூடாது என ஜே பி நட்டா கூறியதற்கு கர்நாடகா முன்னாள் முதல்வர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்து ட்வீட் செய்துள்ளார். அதில் ஜனநாயகத்தில் வேட்பாளர்களின் தலைவிதியை மக்கள் தீர்மானிப்பதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். யாரையும் ஆசிர்வதிக்க பிரதமர் மோடி கடவுள் இல்லை என ட்வீட்டில் குறிப்பிட்ட சித்தராமையா ஜே பி நட்டாவின் கருத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவருக்கு ஜனநாயகம் குறித்த பாடம் தேவைப்படுவதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் நம் நாட்டில் சர்வாதிகாரத்திற்கு இடமில்லை எனவும் அரசியல் அமைப்பின்படி அனைத்து மாநிலங்களும் சமம் என்று பதிவிட்டுள்ளார். வரும் மே மாதம் 10ஆம் தேதி கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட உள்ளது. தேர்தல் முடிவுகள் மே 13ஆம் தேதி வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் பாஜக ஆளும் ஒரே மாநிலம் கர்நாடகம் என்பதால் இது முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுகிறது.